சீர்ந்திய முதல் இந்த எழுத்தும் தெளிவா எழுத்தும் தெளிவாய் பொருந்திவே வந்த நுழைந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையந்தெண்ணில் வந்துடுச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டார். இங்கு குரு வடிவாகி குருன்னு சொல்லாமே பஞ்சபூதத்தை வென்று விட்டேன், உன் திருவொரு கடாச்சேர்த்தால் தாய் தந்தையால் தாய் தந்தையில் அடுத்த தேகத்தை வென்று விட்டேன், பஞ்சபூதங்களை பற்றி அறிந்து கொண்டேன், பஞ்சபூதோடைய இலக்கணத்தை அறிந்து கொண்டேன், என்னை ஆட்டி படைத்தது பஞ்சபூதம், என்னை தோற்றுவித்தது, என்னை வாழ்வித்தது, என்னை சாகடிக்கப் போகுது, நான் வென்று விட்டேன். அதான் வள்ளுவன் சொல்லுவான், ஆரா இயற்கையா வாணி பின் அந்நிலையே பேரா இயற்கை தருணம். அப்போ வென்று விட்டார், இயற்கையின் துணை கொண்டே இயற்கையை வென்று விட்டார். எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்து அழிக்க முற்பட்டதோ அந்த இயற்கையை அந்த இயற்கையின் துணை கொண்டே வெல்லுதுன்னு சொல்லுவான். ஆரா இயற்கையா வாணி பின் அந்நிலையே பேரா இயற்கை தருணா வள்ளுவன். இங்கே பொரு திருந்திய முதல இந்த எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளநெனில் புகுந்து குருவடிவாகி குவளையந்தெண்ணில். குருவடிவாகி குருவடிவாகி கோளை கோளைனா உலகம், உலகத்தில் எனக்கு குருவடிவாகி குவளையந்தெண்ணில் திருவடி வைத்தே திறம் இது பொருளினை. இதான் திறம். ஏய் வேற மக்கள்லாம் கூப்பிட தடுறடா, உன்னுடைய திருவடியை என்னுடைய திருவடியை உன்னுடைய சிறமீது வைக்கிறேன்னா உன் திருவடி எங்கே சிறமீது வச்சிருக்கிறேன். இல்லை இல்லை, எடைகளையும் பின்களையும் சேர்த்து பொறுமை செலுத்தி விடுகிறேன். குருவடி வாகி குவளையந்தெண்ணில் திருவடி வைத்தே திறமிகு பொருளன. அதுதான் திருவடி. விண்ணின்றிழிந்து வினைக்கு இடாய் மெய்கொண்டு தன் நின்ற தலை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கியோர் ஒப்பில் ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பெடுத்தனர். அப்போ என்ன செய்கிறான் குருவடி வாகி? வினைக்கீடாக மெய்கொண்டான். மேலானிலிருந்து விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு அவனுடைய வினைக்கேற்றார் போல் உடம்பு மெய்யின உடம்பு உடம்பில் கொண்டு உடம்பில் சாருகிறான். நல்ல புண்ணியவான் வினைக்கீடாய் மேலிலிருந்த தலைவன் நமக்காக இறங்கி அவனுடைய வினைக்கேற்றார் போல் உடம்பில் தங்கி வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தலை தலைக்காவல் முன்வைத்து குளிர்ச்சி பொருந்திய திருவடியை தன்னுடைய புருமத்தில் வைத்து தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்ல ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பெடுத்தனர். இங்கே குருவடிவாகி குவளையந்தெண்ணில் திருவடி வைத்தே திறமிகு பொருளன. இதான திறமை, இதான் திறம். இதுக்கு மேல திறமான பொருள் ஒன்று இல்லை. உன்னுடைய பிறவியை வெல்லுகின்ற ஒரே அடி திருவடி இதுதான். நான் உனக்கு வாசி நடத்தி கொட்டேன், என்னிருகால் கொண்டு உன்னிருகால் ஆட்டினேன், நான் அசைத்தேன் மூச்சு நீ அசைத்து விட்டாய். ஆக என்ன செய்கிறான்? இந்த இடங்களையும் பெண்களையும் பொறுமை செலுத்தி வைத்து விடுகிறான். குருவடி வாகி குவளையந்தெண்ணில் திருவடி வைத்தே திறமிகு பொருளனை. தான் இதான் திறமை. இனிமேட்டு உன்னை வெல்லுங்க சக்தி இந்த உலகத்தில் இல்லைன்னா என்ன காரணம்? வென்று விட்டாய். இவ்வளோ வாய்ப்பு எப்படியப்பா எனக்கு கொடுத்தேன்னா, சலிக்காமல் பூஜை செஞ்சில்லையே, சலிக்காமல் நீ பூஜை செய்து வந்திருக்கிறேன். என் மனசில் மகிழ்ச்சி அடைந்தது, மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆகவே உனக்கு இடைகளை பெண்களை பொறுமத்தை செலுத்தி வைத்திருக்கிறேன். அதான் இடைகளை திருவடி வைத்து. அதான் திறமான பொருள். இதுக்கு மேலான பொருள் இல்லை. திறமைக்கு வைத்து